ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு செல் நெக்கி சக்கில் அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா திருச்சிற்றம்பலம் மூவியோட பப்ளிக் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ், பிரியா பவானி சங்கர், நித்யா மேனன் மற்றும் பல நடித்திருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. டிஎன்ஏ காம்போவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி வருது. ஸோ மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பப்ளிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி டொயின்னு கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கலாம். அதான் வேறு லெவல், வேறு லெவல்னு சொல்லுவாங்க. இது வேறு வேறு லெவல். எந்த தனிது அது காடு, அதெல்லாம் தூக்கி போடு, திருச்சிட்டு பழத்துக்கு மனத்துக்கத்தை போடு. இது குடும்பத்தோடு வந்து படம் பார்க்க முடியுமா? அந்த படம் பார்க்கலாமே, ஏன்னா இது குடும்பத்தோட படம் தான். இதே படமே குடும்ப படம் தான், அதெல்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. சரி, படம் பார்த்துட்டு வந்து திருப்பியும் போய் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ ரெண்டாவது ஷோக்கு போகிறீங்களா? ஆமாம், நான் ரெண்டாவது ஷோக்கு போகிறேன். நான் ரெண்டாவது வாட்டி பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கா? ஆ, டிக்கெட்டை காட்டுங்க. நிஜமா டிக்கெட் நல்லா ரெண்டாவது ஷோக்கு தான் படி, ரெண்டாவது ஷோக்கு டிக்கெட் வாங்கி வச்சிட்டீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஆ, உண்மையை சொல்லுங்கள், இப்போ தான் ரெண்டாவது வாட்டி படத்துக்குது, இப்போ தான் ப்ரோ மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரோ. உண்மையுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. மறுபடியும் பார்க்க தான் போகிறீங்க? ஆமாம் ப்ரோ. இது என்ன பேக்கு, பேக்கில் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கீங்க? இல்லை ப்ரோ, வியாபாரத்துக்கு போயிட்டு மறுபடியும் போகலான்னு வந்தேன். மறுபடியும் போகலான்னு வந்தீங்க? ஃபஸ்ட்டு வியாபாரம் மையத்தில் இன்றைக்கிலாம் வந்துருக்கிறேன் மறுபடியும் ரெண்டாவது வாட்டி. வியாபாரம் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தனுஷ் படம் தான் முக்கியம். ஆமாம், ஏன்னா அவர் ரசிக்கிற நம்ம, அவர் இல்லாத நம்மளாம் எதுவுமே இல்லை. அவர் உயிர் மூச்சு எங்களுக்கு. அவர் வந்து வியாபாரம் பண்ணி கொடுத்துருவார் ப்ரோ. அப்படிலாம் இல்லை, அவர் அவரு தான் நல்லா இருக்கும் ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க்யூ. நான் படம் எப்படினா இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம், லவ் ஸ்டோரி தான், எமோஷ்னலாக இருக்குது. படம் ஓவரால் நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங்லாம் மாஸ், என்ட்ரி தான் கொஞ்சம் கம்மியாக. அப்பா பையன் கதைங்கிறாங்களே, அது மாதிரி தான், அது மாதிரி தான் அது மாதிரி தான் ப்ரோ. லவ் ஸ்டோரியும் அப்பா பையன், லவ் ஸ்டோரியும் இருக்குது, அப்பா அது மாதிரி ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது, எல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான், சூப்பராக இருக்குது ப்ரோ. கமர்ஷியலாகவும் ஹிட்டு, அப்பாவோட பாச போராட்டத்தையும் காட்டியிருக்கிறாரு. அந்த லவ் ஸ்டோரி உண்மையுமே நல்லாயிருக்கு. மற்றவங்க சொல்கிறாங்க, அது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இல்லை, ஐயோ இது படம் முடிஞ்சிருன்னு தான் நினச்சோம். செகண்ட் ஹாஃப் அதை பூர்த்தி பண்ணிடுச்சு, உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் படம் முடிஞ்சிருன்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அது ஸ்லோவாக போச்சு. இல்லை உண்மையுமே நல்லா இல்லை, இதுக்காக இப்படியே போயிருந்துச்சுன்னா படம் நல்லா இருந்திருக்காதுன்னு நினச்சோம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இல்லை, சூப்பராக இருக்குது. அப்போ ஓவரால் படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல அது பூர்த்தி பண்ணிடுச்சு. நல்லா தான் படம் நல்லா இருக்குது. ஓவரால்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அது இது வந்தால் தான் தெரியும் என்னடா முடிஞ்சா அப்படின்னு நினச்சதை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பூர்த்தி பண்ணிடுச்சு. நல்லா ஃபீலாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து தாராளமாக பார்க்கலாம். 5 out of 5 ப்ரோ. படம் நடிச்சிருக்காங்க, நித்யா செம்ம நடிச்சிருக்காங்க ப்ரோ. படம் வேற லெவல், லவ் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. தலைவர் தலைவர் தான் வெயிட்டு. படம் வேற லெவல் தலைவர், சூப்பர். ஐ லவ் நித்யா மேனன், ஐ லவ் நித்யா மேனன், லவ் நித்யா மேனன். வேற லெவலாக பண்ணியிருக்கிறாரு. அதான் சூப்பர் மூவிண்ணா. திருச்சிற்றம்பலம் 2 வெயிட்டிங் அண்ணா. ஃபேமிலியோடு பார்க்கலாம்ண்ணா, எதிர்பார்க்கலாம். படத்தை நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் யதார்ப்ப நடிப்பு, ஓகே, யதார்ப்ப நடிப்பு கொடுத்துருக்காரு தலைவர். எப்படி சொன்னாச்சியா, ஒரு ஆக்ஷனு ஒரு இது மாதிரி இது சொல்கிறதோட இந்த வந்து கொஞ்சம் நம்ம எப்படி ஜென்ரலாக வாழ்கிறோம்ல, அந்த மாதிரி ஜென்ரலாக எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுக்கும் எதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? ரெண்டு கோல்ட்டு ஃபுல்லோ ஒரே மாதிரி தான் போடமோ, ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான், ஒரே ஃப்ளோவில் தான் போவோம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரே ஃப்ளோவில் தான் போவோம். ஒரு பிரச்சனை இல்லை படம் பார்க்கறது. மாசுலாம் பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், ஃபேமிலியே பார்க்கலாம். படம் சூப்பர். படத்தில் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இதை வச்சுருக்காங்களா? ஃபைட் சீன்ஸ் இருக்குது, ஆனால் அவ்வளோ நம்ம எப்படி எதார்த்தம் நடிப்புனா, எதார்த்தம் ஒரு நடிப்பு சொல்லு மச்சான். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த குட்டி படம் அந்தமாரி எப்படி எடுத்தாங்க? அந்த ஃப்ளோவில் தான் படம் வந்திருக்கு. ஆனால் என்ன ஒன்றுனா, இதில் கான்செப்ட் என்னென்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அது நமக்கு தெரியாது. நம்ம தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் தொலைவிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு. ஆனால் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நிஜமான வாழ்க்கை. அப்போ வந்து இந்த தனுஷோட வட சென்னை அசுரன் எல்லாம் பார்த்துட்டு அந்த மைண்ட் செட், இல்லை அந்த மைண்ட் செட்டு, இதில் மாஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. உண்மையை சொன்னால் தனுஷ்ன்றது மாஸ்னாலும் சூப்பராக இருப்பார். லவ் ஃபீலிங் எந்த ஒரு கெட்டப்பாக இருந்தாலும் அண்ணனுக்கு ரொம்ப பயங்கரமாக செட்டு. தனுஷ்கிட்ட வந்து தரமான ஒரு லவ் ஃபீலிங் எடுத்து. கண்டிப்பாக எப்படி சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனுக்கு பொறுத்த மாதிரி இருக்குது. அதாவது ஃப்ரெண்டும் இருக்காங்க, லவ்வரும் இருக்காங்க. லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட பேச போகிறோம், லவ் பண்ணுற பொண்ணு வேணான்ற பட்சத்தில் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் போயிட்டு, அந்த ஃப்ரெண்டே வந்து கடைசியாக உன் கூட நான் இருக்கேன், லவ்வராக இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கதைகள் பண்ணுறது சூப்பராக இருக்குது. இல்லை உண்மை தான், ரிவ்யூ தானே நம்ம சொல்ல போகிறோம். சரி, ஓகே.
ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். சிம்பிளாக சொன்னால் புதுசாக பார்க்கலாம், சிம்பிளாக சொன்னால் ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாம் போல இந்த ஜென்ரேஷனுக்கு பக்கா படம். உங்களை காலையிலே பார்த்தேன், நல்லா எனர்ஜியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஏன்னா 1.5 வருஷமாக ஸ்க்ரீனில் வந்து அவரை பார்த்து, 1.5 வருஷம் ஆகுது ஸ்க்ரீனில் பார்த்து, நேற்று நைட்லேருந்து விடி விடி நான் தூங்கவே இல்லை, காலைல சாப்பாடு கூட சாப்பிடல, தலைவர் பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன எதாக இருந்தேன்னு பண்ணலன்னு குளிக்க கூட இல்லை, தலைவர் பக்கத்துக்கு வந்துட்டேன், வெறித்தனமாக வந்துட்டு நான். சரி, அப்போ அந்த ஸ்டெப்போட வந்து அப்படியே இந்த படம் ரிவ்யூ ஆரம்பிச்சா ஒன்று போட்டு ஆமாம் கண்டிப்பாக. இப்போ படம் வந்து எப்படி இருந்துச்சு? படம் வேறு லெவலாக இருக்குதுங்க. மித்ரன் ஜவுகர் ஒரு 4வது படம் இது. ஆமாம், 4வது படம். எப்படி சொல்லணும், லவ் ஸ்டோரி தான் உண்மையாலுமே, குடும்ப படம் வேறு லெவலில் சிம்ம மெரசலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்டிமெண்ட்டு, பயங்கர சென்டிமெண்ட்டு, எண்டு படம் ஓப்பனிங்லேருந்து படம் ஃபினிஷிங் வரைக்கும் சென்டிமெண்ட்டு அடிச்சு நிறுத்திட்டாரு. அனிருத் மியூசிக்கு மெரசல் காட்டிட்டாரு, தலைவர் சாங்ஸ் எல்லாம் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. சரி, இப்போ தனுஷ் பேனா நீங்கள் ஒரு ரிவ்யூ சொல்லிட்டீங்க, இப்போ வந்து காமனாக ஒரு ஆளாக வந்து இப்போ படம் பார்த்துருக்கீங்கன்னு வைங்க, அப்போ வந்து இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? இப்போ தனுஷ் ஃபேன் இல்லாமல் ஒருத்தங்க வெளியிலேருந்து வந்து படம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும்? இல்லை, அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே இது குடும்ப படமாக தான் இருக்கும், குடும்ப படமாக தான் இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சி போயிடும், தலைவருக்கு ஆஸ்கார் விருது, தேசிய விருது கொடுக்கலாம் கன்ஃபார்மாக.